வனிதா விஜயகுமார் இல்லீகலாக பீட்டர் பாலை வந்து தேர்டாக மேரேஜ் பண்ணது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் அவங்க எந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணாலுமே உடனே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இவங்களை பற்றி சூர்யா தேவி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அதிரடியாக வந்து நிறைய வீடியோ போடுவாங்க. அதாவது இவங்க யூடியூப்ல எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, அல்லது இவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி நிறைய வந்து கருத்துக்களை பதிவிடுவாங்க. இதை பற்றி லாஸ்ட் வீக்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சூர்யா தேவி பற்றி நிறைய வந்து அவதூறாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்பவே இன்டர்நேஷனல் லெவலில் ஃப்ராட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணி அவங்க வந்து அகெயின்ஸ்டாக வனிதாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து லாஸ்ட் வீக் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ போடுறதை நிறுத்தலை. வனிதா விஜயகுமார் வந்து என்ன பண்ணாலுமே அதுக்கு வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அபியூசிவாக நிறையவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதனால் வனிதா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக என் மேலே வந்து இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்ணாங்க அப்படின்னா கேஸ் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவேன் சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து அகெயின் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து சூர்யா தேவியை வந்து நேற்று வந்து நைட்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட ரெண்டு குழந்தைங்களோட சென்னையில் வந்து வசித்து வந்திருந்தாங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஸோ இவங்க நைட்டு வந்து விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அபியூசிவாக பேசினதுனால குண்டர் சட்டத்தில் வந்து அவங்கள வந்து கேஸ் வந்து போட்டு உள்ளே தள்ளியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க ரெண்டு குழந்தைங்களும் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்போ அகெயின் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வனிதா விஜயகுமார் வந்து பணபலத்தால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ விசாரணைக்குன்னு போகும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு குழந்தைங்க தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடியதான். வனிதா விஜயகுமார் தான் இதை பின்னாடி இருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் வந்து இவங்க மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து என்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ யூடியூப்பை விட்டே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அபியூசிவாகவும் பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து இவங்க மேலே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அதே போல் நேற்று நைட்டோட நைட்டாக வந்து அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ தான் வந்து ட்விட்டர்லேருந்து அவங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நீ யூடியூப் விட்டும் போயிரு, பீட்டர் பால் விட்டும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஓவராக பேசினதுக்கப்புறமா வந்து அதிரடியாக வந்து வனிதா வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பீட்டர் பாலோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபான ஹெலனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏற்கனவே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கஸ்தூரி, ப்ரொடியூசர் ரவீந்திரன் இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரு கூடயுமே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வனிதா இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிறவங்க, அதாவது மீடியாவில் இல்லாத சூர்யா தேவி வந்து இவங்களை பற்றி எப்போவுமே வந்து டெய்லி வீடியோ போடுறது, இதை பற்றியும் ஏற்கனவே வந்து கண்டிச்சிருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதிரடியாக கைது பண்ணது உண்மையிலே ஒரு ஷாக்கிங் தான். அவங்க ரெண்டு குழந்தைங்களும் தனியாக வந்து வீட்டில் தவிக்கிறதா